வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெபிலைசர் தான், ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிலைசர். இது பார்த்திங்கன்னா அவுட்புட் லைட்லாம் எரியுது. இப்போ ஆன் பண்ணிங்கன்னா பவர் லைட்டு அவுட்புட் லைட்லாம் எரியும், ஆனால் அவுட்புட் வராது. அது என்ன ப்ராப்ளம்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கலில் எப்போவுமே கொஞ்சம் சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஹை வோல்டேஜும் வரும். இதில் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜு லோ வோல்டேஜ் எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டினியூவாக. அந்த ரிலே தான் ஆப்ரேட் பண்ணி அதை வந்து என்ன வோல்டேஜில் கொடுக்கணும்னு ரிலே ஆப்ரேட் பண்ணி அதை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், அவுட்புட் லைட்லாம் ஆன் ஆகிடுச்சு, ஆனால் நமக்கு அவுட்புட் வரல. செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மீட்டரில் ஏசி வோல்டேஜ் லைனில் செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஏசி வோல்டேஜ் லைனில் செக் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ப்ரோப் வைக்கிறேன், அவுட்புட் காட்டாது. பாருங்கள், 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு அந்த மாதிரி காட்டுது. இப்போ வந்து என்னென்னா, உள்ளே வந்து எங்கே சப்ளை வருதா, ரிலே அவுட்புட் ரிலேக்கு முன்னாடி வருதா, எங்கே வருது என்னன்னு செக் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், நியூட்ரலில் காமனாக ஒரு லைனை வச்சுருங்க. ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ரிலேவோட இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வரல. இப்போ இன்புட்டில் பாருங்கள், இன்புட்டில் வருது வோல்டேஜ், 218 வோல்ட்டு வருது பாருங்கள். இப்போ ரிலேக்கு தான் வந்து அவுட்புட், ரிலேக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்தோம், ரிலே வந்து அவுட்புட் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்னா, ரிலே வந்து செக் பண்ணணும். சம்டைம்ஸ் இதில் என்ன பிரச்சனைனா, அந்த டிசி லைன் வோல்டேஜில் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிலே ஆப்ரேட் ஆகாது. அதனால் வந்து டிசி லைன் வருதா என்னன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இது வந்து ஏசி லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட ஏசி லைனு. இது வந்து டிசிக்கு மாற்றிங்க. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது டிசி லைன் செக் பண்ண போகிறோம். என்ன டிசி லைன் வரலனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பாருங்கள், ரிலேக்கு டிசி சப்ளை வருது, 10 வோல்ட் வருது. 12 வோல்ட் ஆக்சுவலாக 12 வோல்ட் இல்லையா, ஆனால் ஒர்க் ஆகும், 10 இல்லையும் வருது. வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருது, ஆனால் ஏசி அவுட்புட் மட்டும் வரல. பாருங்கள், 235, 135, 199, 216. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ரிலேலாம் ஒர்க் ஆகுது, அவுட்புட் ரிலே மட்டும் ஒர்க் ஆகலை. இப்போ அந்த ரிலேவை எப்படி டிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஃப்ளக்ஸை வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அது ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ ரிலேவே வந்து விழுந்துருச்சு பாருங்கள் கீழே. பாருங்கள், வந்துருச்சு ரிலே, ஈஸியாக எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி டீசாலரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிலே 12 வோல்ட் ரிலேவா 24 வோல்ட் ரிலேவான்னு பார்த்துங்க. சம்டைம்ஸ் 24 வோல்ட் ரிலே கூட போட்டிருப்பாங்க. அங்கே 12 வோல்ட் ரிலே போட்டிங்கன்னா ஆப்ரேட் ஆகும், ஆனால் சம்டைம்ஸ் அது சீக்கிரமாகவே வீணாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பாருங்கள், நம்மள்கிட்ட ஒரு ரிலே இருக்குது, 12 வோல்ட் ரிலே தான். கேமரா ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் கேமரா எங்கே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. இப்போ பாருங்கள், இப்போ பண்ணுது, 12 வோல்ட் ரிலே இது டிசி, 7 ஆம்ஸ் 220 வோல்ட்டு, 12 ஆம்ஸ் 220 வோல்ட். இதோட இது பார்த்திங்கன்னா, ரேஞ்ச் பார்த்திங்கன்னா என்ஓஎன்சி ரேஞ்ச் அது.
பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங்கில் ட்ரை சால்ட்ரிங் இல்லாமல் பார்த்துங்க, ஏன்னா ட்ரை சால்ட்ரிங் இருந்ததுன்னா மறுபடியும் ரிலேயோட அந்த டெர்மினல்ஸ் எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வோல்டேஜ் காண்டாக்ட் ஆகிற இடம் அடிக்கடி கான்டாக்ட் ஆகி கட் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடும். அப்புறம் அதனால் ட்ரை சால்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. சப்போஸ் சால்ட்ரிங் ஆகலைன்னா நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸு வச்சு சால்ட்ரிங் பண்ணுங்கள், நல்லா பக்காவாக சால்ட்ரிங் ஆகிடும். பாருங்கள் இப்போ சால்ட்ரிங் பண்ணிட்டேன், இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. க்ளீன் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் பண்ணிட்டு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அவுட் புட் வரலை. ஏசி வோல்டேஜில் வச்சுக்கோங்க. அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள், 217 வோல்ட் அவுட்புட் வருது, நல்லா ஒர்க் ஆகுது. எப்போவுமே ஸ்டெபிலைசரை போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் வோல்டேஜ் மீட்டரில் மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுறாதீங்க, லோடு கொடுத்து செக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. தேங்க்யூ நண்பர்களே, நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.